எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஈஸிய டாக்கிஸ் நம்ம ஏச டாக்கிஸில் இன்றைக்கும் ஒரு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஈஸிய டாக்கிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைவாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ பிஇசிஐஎல் ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் ஓகே ஸோ இரண்டாயிரத்தி இருபதுக்கான வேலைவாய்ப்பு ஸோ இங்கே தான் வந்து வேலை வாய்ப்பு ஒன்பது பணியிடங்கள் கா காலியாக இருக்குது ஸோ எது எதுக்குன்னு பார்க்கலாம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் டெஸ்டர் டிசைனர் அண்ட் ஸ்டார்ட்அப் ஃபெல்லோ இவ்வளோ போஸ்டிங் வந்து ஒன்பது வேகன்சிஸ் காலியாக இருக்குது எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றது கீழே வரத்தில் பார்க்கலாம் ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தான் அவைலபிள் இருக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது ஸோ அதுக்காக அந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஈஸிட் ஆக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி பிஇசிஐஎல் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொன்னால் ஒம்பது வேக்கன்சிஸ் இருக்குது ஒன்பது பணியிடங்கள் காலியாக இருக்குது ஸோ சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஒரு போஸ்ட் காலியாக இருக்குது சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு மூணு போஸ்ட் காலியாக இருக்குது சாஃப்ட்வேர் டெஸ்டருக்கு ஒரு போஸ்ட் காலியாக இருக்குது யூஎக்ஸ் ஆர் யூஐ டிசைனர் அந்த போஸ்ட்டுக்கு ஒன்றே ஒன்று காலியாக இருக்குது ஸ்டார்ட் அப் ஃபெல்லோவுக்கு வந்துட்டு மூணு போஸ்ட் காலியாக இருக்குது ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்தந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும் என்னென்னு பார்க்கலாம் சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு பிடெக் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆறு வருடத்துக்கு மேலான ஒரு அனுபவம் இருக்கணும் ஆர் எம்டெக் ஆர் எம்சிஏ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர் எம்எஸ்சி சிஎஸ் ஆர் ஐடி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் செவன் ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா ஸோ அனுபவம் வாய்ந்தவங்க தான் கேட்டிருக்காங்க ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு பிடெக் ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எம் டெக் ஆர் எம்சிஏ ப்ளஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எம்எஸ்சி சிஎஸ்ஐடி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாஃப்ட்வேர் டெஸ்டருக்கு பிடெக் டெக் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எம் டெக் எம்சிஏ ப்ளஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எம்எஸ்சி சிஎஸ்ஐடி ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூஎக்ஸ் ஆர் யூஐ டிசைனர் போஸ்டுக்கு பிடெக் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எம்டெக் எம்சிஏ ப்ளஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எம்எஸ்சி சிஎஸ் ஆர் ஐடி ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் அப் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கு பிஜி இன் இன்ஜினியரிங் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும் சரிங்களா ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு நாற்பது வயதுக்குட்பட்டவர்களாக நீங்கள் இருக்கணும் சரிங்களா அதுதான் முக்கியம் ஸோ பேஸ் கேல் பார்க்கலாம் சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஒரு போஸ்ட் காலியா இருக்கு எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து வரைக்கும் ஒரு வரைக்கும் ஒரு ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு மூணு போஸ்ட் காலியா இருக்கு அறுபதாயிரத்துலேருந்து இருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு மாத்தருக்கு சம்பளம் சாஃப்ட்வேர் டெஸ்டருக்கு ஒரு போஸ்ட் காலியா இருக்கு அறுபதாயிரத்துலேருந்து இருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு மாத்தருக்கு சம்பளம் ஆர் டிசைனருக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்கு அறுபதாயிரம் முதல் எழுபத்தைந்தாயிரம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் ஸ்டார்ட் அப் ஃபெலோவுக்கு மூணு போஸ்ட் காலியாக இருக்குது ஐம்பதாயிரம் ஒரு மாதத்துக்கு சம்பளம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க உங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்து பார்த்துக்கோங்க எழுநூற்றம்பது ரூபா ஃபார் ஜென்ரல் கேஸ்ட் பீப்புள் நானூற்றி ஐம்பது ரூபா ஃபார் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடியூ கேண்டிடேட் சரிங்களா லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய டேட் பார்த்துக்கோங்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ரொம்பவே குறுகிய காலம்தான் இருக்குது சீக்கிரமாக அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்குக்குள்ளே போயிட்டு ரெஜிஸ்டர் ஆர் லாகின் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் உங்களோட வேலை ஸோ இந்த லிங்க் எப்போதும் போல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸ்ட்ரெயிட்டாக போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லிங்க் கிடைக்கும் இந்த லிங்க் மூலிமா டேட்டா போய் கூட ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இல்லை லாகின் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த லிங்க்குள்ளேயே பார்க்கலாம் இதில் போட்டுக்காங்க பாருங்கள் ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் ஸோ இதுதான் அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்னா இங்கே போங்க மேலே எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இதில் போகணும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே ஆல்ரெடி யூஸராக இருக்கீங்கன்னா இங்கே போங்க இங்கே உங்களுக்கு விவரம் கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் இப்போ லாகின் பண்ணலை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து யாருக்காவது உதவியாக இருக்கும் இது இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் ஏசி டாக்டிக்ஸ்க்கு நியூ ஜாப் அலாட் பத்தி வந்துட்டே இருக்கும் யாருக்காவத்திற்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டே இருக்கும் நன்றி